உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பேபி, கம் கேர். என்ன கதிர், வொர்க் அவுட்லாம் முடிஞ்சதா? வொர்க் அவுட்லாம் முடிஞ்சது. நீ என்ன பண்ண? சரி, நான் போய் குளிச்சிட்டு வரேன். என்னது இது, தலையில இப்படி ஈரமா இருக்கு? சண்டையில கிளிய சட்டை எங்க இருக்கு? வொர்க் அவுட் பண்ண வேகமா செய்யும். இப்படி இருந்தா சளி பிடிச்சுக்கோல. அப்படியா? அதையும் பாத்துக்க நீ இருக்கல்ல. பேபி, உங்க அம்மா பேபி ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அது சரி, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோம்ல, இந்த சந்தோஷத்துல நீயும் சும்மா குழு 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 குழுன்னு ஆயிடுவ. இங்க பாரு பேபி, நீ ஒண்ணு கவலைப்படாத, டாடி இருக்கேன். என்ன பாப்பாவுக்கு என்ன கவலை இருக்க போகுது? என்ன பேபி இப்படி கேட்ட? அதெல்லாம் கவலை இருக்கும். அதாவது நாம எல்லாத்தையும் தொலைநோக்கோட பாக்கணும். பூவரசி, பேபி வந்து தனியா இருந்தா அது ஃபீல் பண்ணுமா இல்லையா? ஐயோ, நம்ம மம்மி டாடி நம்மள தனியா விட்டாங்களே, நமக்கு விளையாட்டுக்கு துணைக்கு யாராவது தம்பி பாப்பாவோ இல்ல தங்கச்சி பாப்பாவோ இருந்தா? அப்படியா? செல்லக்குட்டி, நீ ஒன்னும் யோசிக்காத, நானும் உங்க மம்மியும் அடுத்த வருஷமே உனக்கு ஒரு தம்பி பாப்பாவோ இல்ல தங்கச்சி பாப்பாவோ கொடுத்துறோம். வாட் பேபி? இல்ல கரெக்ட் பேபி, நாமையே வந்து சின்ன புள்ளத்தனமா ஒன்னு ரெண்டுன்னு பேசுறோம். நம்ம ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி, அதுக்கு ஏத்த மாதிரி நாமளும் இன்னும் நல்லா ஒரு ரெண்டு தம்பி பாப்பா ஒரு ரெண்டு தங்கச்சி பாப்பா அப்படின்னு பண்ணாதானே ஃபியூச்சர்ல நாம ஒரு ஸ்கூலே ஆரம்பிக்க முடியும். கதிர், போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. நீ வேற, நீ சக்கர கட்டி இல்ல. ஏன் பேபி, இதுல என்ன பேபி லிஸ்ட் எல்லாம்? நாம என்ன கணக்கு வச்சா பெத்துக்கணும்? சும்மா அப்படியே ஒரு ஃப்ளோல போக வேண்டியதுதான். இங்க பாரு செல்லம், எத்தனை குழந்தை பெத்துக்கிட்டாலும் நீதான் என் செல்லக்குட்டி. ஓகே, அதுக்கப்புறம் தான் பேக்ல வர புச்சுக்குட்டிஸ் பட்டுக்குட்டிஸ் எல்லாமே. ரொம்ப தான் வழி இது, தொடச்சுக்கோங்க. அப்படியா? அந்த சாலையோரம் ஒரு மாலை நேரம் மங்கும் இரவின் ஒளியினிலே நீயும் நானும் இரு கைகள் கோர்த்து ரஞ்சனா. ஆண்டி,
என்னம்மா என்னாச்சு? ஊரிசி ரூமிய பார்த்து அழுதுட்டு இருக்க. இல்ல ஆண்டி, ஒண்ணும் இல்ல, கண்ணல தோசி விழுந்துருச்சு. கண்லியா மனசுலியா? ஏன் ரஞ்சனா என்ன முறைக்கிற? நீ கதிரை காதலிச்சவ தானே? இப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க, அது தாங்க முடியாம உன் கண்ணுல தண்ணி வருது. ரஞ்சனா, உனக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும், அதை ஏன் மறைக்கிற? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க ரஞ்சனா? உன் கண்ணுதான் காட்டி கொடுத்துருதே. I just don't understand. எப்படி உங்களால இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது? அவங்க மனசுல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? பூவரசையும் கதிரும் சந்தோஷமா இருக்காங்க, அத நினைச்சுதான் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். இதையும் ஒரு குறையா சொல்றீங்க? உங்க கற்பனை எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. சமந்தி, இப்ப இங்க மகேஸ்வரி. சமந்தி, நடந்த எல்லாத்தையும் நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு என்னவோ நீங்க சொன்னது சரின்னு தான் தோணுது. சமந்தி. ஆமா சமந்தி, பூவரசி சொன்ன மாதிரி கதிரும் ரஞ்சனாவும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்க தான். அதுல எனக்கு துளி கூட சந்தேகம் இல்ல. ஆனா அதுக்காக இப்படி நிறைய நாள் அனுமதிக்க முடியாது. வீட்டுக்குள்ள இருக்கிற மகேஸ்வரியே இவ்வளவு சந்தேகப்பட்டு கேட்கும் போது வெளியில என்னெல்லாம் பேசுவாங்க. இப்பதான் இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா போய்கிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே ரஞ்சனாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சந்தோஷமா செய்வோம். ஆனா அதுக்கு முயற்சி எடுத்தா பூர்சி கோச்சிக்கிறாளே. நாம சந்தேகம் அது இதுன்னு பேசவே இல்லையே சமந்தி. ரஞ்சனாக்கு கல்யாணம் தானே பேச போறோம். கதிரு பூவரசி ரெண்டு பேருக்கிட்டயுமே இத பேசுவோம். நம்ம பொண்ணுக்காக ரஞ்சனா ஏன் வாழ்க்கைய தொலைச்சு நிக்கணும்? நான் பேசுற சம்பந்தி, கதிரும் பூவரசியும் புரிஞ்சுக்குவாங்க. ரஞ்சனா திருமண விஷயமா நாங்க ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம்னு உனக்கு இப்ப புரியுதா பூவரசி? பூவரசி, அவ உனக்காக கஷ்டப்பட்ட பொண்ணுமா? மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடியும் உனக்காக வாழ்க்கைய தொலைச்சவ. அவளுக்கு நாம செய்யாம வேற யாருமா கல்யாணம் செஞ்சு வைப்பா? உண்மைதான் அத்த, நீங்க சொல்லும் போதுதான் எனக்கே புரியுது. நானும் கதிரும் தான் இந்த விஷயத்த யோசிக்காம விட்டுட்டோம். நாங்க சேர்ந்த சந்தோஷத்துல ரஞ்சனாவோட எதிர்காலத்தை யோசிக்காம விட்டுட்டோம். அதனால என்னமா, இப்பதான் பேசிட்டோம்ல, அவளுக்கு நாமளே நம்ம சைடுல இருந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து பேசி முடிச்சிடலாம். சரிங்கப்பா, அதுக்குண்டான வேலையை உடனே பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி ரஞ்சனாவோட அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமா? பூவரசி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா ரஞ்சனா இங்க வந்துட்டாங்கிறதுக்காக அவ வாழ்க்கைக்கான எல்லா முடிவையும் நாமளே எடுத்துட கூடாது பாரு. அதனால அவங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறது கரெக்ட் தான். என்ன தம்பி அப்படி பேசுறீங்க? அன்னைக்கு நம்ம முன்னாடி அப்படி பேசினவர்ட்ட ரஞ்சனா விஷயமா பேச முடியுமா? நீங்களும் பூவரசி மேடம் போய் பேசினா அவர் இன்னும் கோவிக்கதே செய்வாரு. அவர் வந்து கோபமா பேசி ரஞ்சனா மேடம் மனசு புண்பட வேண்டாம் தம்பி. நீங்க ரெண்டு பேரும் பேச வேண்டியது ரஞ்சனா மேடம் கிட்ட மட்டும்தான். அவங்களுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையான்னு மட்டும் பேசுங்க.
அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா சட்டு புட்டுன்னு கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருவோம். என்னம்மா நான் சொல்றது? ஆமா பூவரசி, எனக்கும் கண்ணம்மா சொல்றது சரின்னு தோணுது. பூவரசி, உனக்கே நல்லா தெரியும் ரஞ்சனா நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்பாவையே பகைச்சுக்கிட்டவ. அப்படி இருக்கும்போது ரஞ்சனா கல்யாண விஷயமா நாம ரெண்டு பேரும் போய் அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு வைய, தேவையில்லாம அவர் ஏதாவது மனசு புண்படும்படி பேசிட்டாருன்னு வைய, அப்ப நம்மளை விட ரஞ்சனா மனசுதான் ரொம்ப காயப்படும். பூவரசி, ரஞ்சனாவை பத்தி எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நம்மளை விட வேற யாராவது பாத்துற முடியுமா என்ன? என்னமாமா? சரிங்க கதிர், அப்படியே செஞ்சிடலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், ரஞ்சனா அப்பா நினைச்சாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு நல்ல இடமா ரஞ்சனாவுக்கு பாக்கணும். நிச்சயமா. அப்பா அத்த, ரஞ்சனா கல்யாண விஷயமா நாமளே பேசி முடிச்சிடலாம். அதே மாதிரி ரஞ்சனா கிட்டயும் நாம இத பத்தி பேசிடலாம், சரியா? சரிமா, பேசிடலாம். என்ன ரஞ்சனா இப்படி யோசிக்கிற? ரஞ்சனா, ஓபனா கேக்குறேன், உன் மேரேஜ் பத்தி பேச எனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? சிம்பிள். என்ன பேசுறீங்க கதிர்? என் வாழ்க்கையை தீர்மானிக்க என் அப்பாவுக்கே அந்த ரைட்ஸ் கொடுக்கல. நீயும் எல்லாரும் மாதிரியும் எங்களை மாதிரி சந்தோஷமா வாழணும், அதுதான் எங்க எல்லாரோட ஆசையும். கல்யாணம் பண்ணினா நீ எப்படி சந்தோஷமா வாழ்வ? என் புருஷனே கதிர் தானே. கமான், நீயே சொல்ற எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு. அந்த ரைட்ஸ்ல தான் நான் கேக்குறேன், டெல் மீ சம்திங், ஏதாவது சொல்லு. இல்ல, நீங்க எல்லாரும் என்ன பத்தி தான் யோசிக்கிறீங்கன்னு புரியுது. ஆனா எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு எல்லாம் இஷ்டம் இல்ல. என்னோட ஆசை வந்து உங்க எல்லாரோடையும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கணும். அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குட்டி குழந்தைய நான் கொஞ்சணும், அவ்வளவுதான். ரஞ்சனா கமான் யார், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நீ வந்து என்னையும் பூவரசியும் சேர்த்து வைக்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்க, எல்லாம் ஓகே. பட் அதுக்கு நீ எப்படி நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்? எங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையை நீ பாக்கணும் கொஞ்சணும் நினைக்கிறியோ? அதே மாதிரிதானே நாங்களும் யோசிப்போம். என்னடா இது, எங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ண ரஞ்சனா இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காளேன்னு எங்களுக்கு ஃபீல் ஆகாதா? ரஞ்சனா இங்க பாரு, இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் யார் வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்காங்க? உன் வாழ்க்கையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இந்த குடும்பத்துல எங்களோட ஒருத்தின்னு அர்த்தம். நீ என்ன எங்க வாழ்க்கையை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? ரஞ்சனா, நீ இந்த வீட்டுலதான் இருக்க போற, எங்களுக்கு குழந்தை போறதா நீ எடுத்து கொஞ்சு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, யாரு வேண்டான்னு சொல்ல போறா? அதுக்குன்னு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க கூடாதுன்னு இருக்கா? இங்க பாரு ரஞ்சனா, நீ இப்படி இருக்கிறதுனால நீ நாங்களா சந்தோஷமா இருப்போம் நினைக்கிறேன். இல்ல, உன்னை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நாங்க வருத்தம் தான் பட்டு இருப்போம். இங்க பாரு ரஞ்சனா, நானும் கதிரும் ஒன்னு சேரணும்னு நீ ஆசைப்பட்ட அதே மாதிரி நாங்களும் ஒன்னு சேர்ந்துட்டோம். நீயும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்து சந்தோஷமா வாழ வேண்டாமா? ரஞ்சனா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காத, எனக்கு பூவரசிக்காக நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, இன்ஃபேக்ட் உன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணிருக்க, இதால உனக்கும் அப்பாவுக்கும் பெரிய பிரச்சனை கூட வந்திருக்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண உன்னை இப்படி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் ரஞ்சனா, நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
கதர் பிளீஸ், எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம், எனக்கு இஷ்டம் இல்ல. என்ன ரஞ்சனா சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னா எப்படி? ஊரு உலகம் என்ன பேசுவாங்க பாரு. கதிரு பூவரசிக்காக தான் வாழ்க்கையே இழந்த பொண்ணு, அதுக்கு பூவரசி ஒரு நல்லது பண்ணாம இருக்காளேன்னு பேச மாட்டாங்களா? ஒத்துக்க ரஞ்சனா, உன் வாழ்க்கையையும் யோசிக்கணும்ல. இங்க பாரு ரஞ்சனா, உன் ஃப்ரெண்டா நான் உன்கிட்ட இந்த விஷயமா பேசுறேன். இதுக்கு நீ ஒத்து வராட்டி வழக்கம் போல கதிர் தனியா தான் தூங்கணும். நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியோ அப்போ நாங்க எங்க வாழ்க்கைய பாத்துக்கிறோம். என்ன ஓகேவா? மாப்பிள, தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்டு கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க, இல்லைன்னா மறுபடியும் நீங்க புரிஞ்சுக்குங்க. ரஞ்சனா பார்த்தல, குடும்பமே ஒன்னா சேர்ந்துருக்கு, எங்களை சேர்த்து வச்சு நீயே எங்களை பிரிக்கலாமா? நோ, ஐ ரெக்வெஸ்ட் யூ, தயவு செஞ்சு இவங்க யாருக்காக இல்லைனாலும் எனக்காக ஒத்துக்கோமா பிளீஸ்மா. நீ ஒத்துக்கலன்னு வையன், அப்புறம் என்னை எப்படியாவது நீதாம்மா காப்பாத்தணும். தயவு செஞ்சு ஒத்துக்கோமா. ஓகே, சோ நான் எவ்வளவு இறங்கினாலும் நீ கேட்க மாட்டேன் இல்லையா? அப்பவும் இஷ்டம்ப்பா. அப்போ நீ யார சேர்த்து வச்சியோ அவங்க பிரியறதுக்கு நீயே காரணமா இருக்க, அது உனக்கு ஓகேனா கல்யாணமே பண்ணாம இரு. காலம் முழுக்க நீ அவளை விட்டு பிரிஞ்சுதான் இருக்க போற கதிர், அதுதான் என் திட்டமே. எல்லாரும் கூடி வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசுறீங்களா? வைக்கிற மாப்பு ரஞ்சனா. என்ன, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. சூப்பர், ஐ லைக் தட். சரி, ஊர்சி ஏதோ கேப்ல கெடா விட்ட மாதிரி தெரியுது. அது அதனால தான் அவ சம்மதிச்சா, அத அப்படி சொன்னேன். சக்கர கட்டி பப்ளிக் யா. மாப்பிளைக்கு சந்தோஷத்தை பாரு. அப்பா, கதிர், ரஞ்சனா எல்லாரும் சாப்பிட வாங்க. எல்லாருக்கா அப்பா, அது கதிர் இங்க உட்காரட்டும், நீங்க அங்க உட்கார்ந்துக்கிறீங்களா? ஓ அப்படியா, சரி. நீங்க சாப்பிடுங்க. போது, ஏன் பேபி என்னது இவ்ளோ சோறு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிடலாம், சாப்பிடுங்க. அதுக்கு நீ இப்படியா? அப்படிதான். என்னம்மா, யாருக்குமே இன்னும் சோறு போடல, தம்பியோட தட்டுல சோறு ரெடியா இருக்கு. ஊவரசி மேடம் கவனிப்பு, ஸ்பெஷல் கவனிப்பு தான் கண்ணம்மா. ம் ம் Thank you.
நீங்க சாப்பிடுங்க. பேபி இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதெல்லாம் இல்ல, நீங்க சாப்பிடணும். மாப்பிள்ள மாப்பிள்ள இருங்க இருங்க, சோத்துல ஏதோ கருப்பா தெரியுது. என்ன இது? அட முட்டை, அட மீன். மாப்பிள்ள என்ன இது? உங்க தட்டுக்குள்ள ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டலே இருக்கே. தெரியல மாமா.